எப்படிங்க ஆரம்பிக்கலாம், நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? அப்போ வணக்கம்னு சொல்லி இல்லைன்னா என் மனசில் இருக்கிற என்னுடைய எண்ணங்களை பேசி இப்படி ஒரு மேடை அமைந்ததற்கு அப்படி ஆரம்பிப்போமா? சரி ரைட்டு, புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடி இருக்கும் அன்பான நண்பா நண்பிகள், வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம போற பயணம் நிறைவா இருக்கணும்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை சரியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம போற வழியில அறிவை சேர்த்துக்கிட்டே இருக்கணும், அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நட்பை கூட்டிக்கிட்டே இருக்கணும், வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நன்றியை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு நன்றி சொல்ற ஒரு விதமாக தான், ஏன்னா நீங்க எல்லாரும் எனக்கு அவ்வளோ ஒரு அன்பு கொடுத்துருக்கிறீங்க. அப்படி ஒரு நன்றி சொல்ற ஒரு விழாவாக தான் இந்த மாதிரி ஒரு மேடை எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. என்னை உருவாக்கிய ஒளிகளுக்கு என்னுடைய நன்றிகளும் என் முத்தங்களும். அப்பாடா, உங்க எல்லாருக்கும் முத்தம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று மாட்டிச்சு. இனிமே தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ப்ரொடியூசர் தில்ராஜு சார், அவர் ஃபஸ்ட்டு தெலுங்கில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படம் பேர் வந்து தில், அதனால தான் அவருக்கு அந்த தில்ராஜு அப்படின்ற அந்த பேர். வெல்கம் டு தமிழ் சினிமா சார். நீங்கள் இங்கே வந்து இன்னும் நிறையா படங்கள் பண்ண போகிறீங்க, வெற்றிகரமாக இன்னும் நிறையா பணம் சம்பாதிக்க போகிறீங்கன்றது முன்கூட்டியே எங்கள் ஊரில் தெரிஞ்சிருக்கு சார். அதனால தான் நம்ம நண்பர் சந்தானம் தில்லுக்கு துட்டு தில்லுக்கு துட்டுன்னு படம் எடுத்துருக்கிறாரு. அது பார்ட் ஒன் பார்ட் டூலாம் கூட வந்திருக்கு சார். வாழ்த்துக்கள் ஃபார் வாரிசு சார். நான் உங்களுக்கு பிறந்த வாரிசை சொன்னேன், கங்க்ராச்சுலேஷன் சார். அண்ட் வாரிசு டூ எப்போ சார்? சார் இப்போ நான் படத்தை பற்றி கேட்டேன், இப்போ நான் படத்தை பற்றி கேட்டேன், அந்த வாரிசு டூ இல்லை. என்னுடைய டைரக்டர் வம்சி சார், அவர் எப்படின்னா அவர் சொல்கிற கதையை ஒரு தடவை கேட்டு எல்லாருமே ஓகே சொல்லிடுவாங்க, ஆனால் செட்டில் இருக்கிற யாருக்குமே அவர் ஒரு தடவை இல்லை டேக் ஓகே பண்ணதே இல்லை. சிரிப்பை பாரு என் செல்லங்களுக்கு. என்ன சொல்ல வரேன்னா, அவர் நினைச்சது ஸ்க்ரீனில் வர வரைக்கும் அவர் சின்சியராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர்ன்னு நான் சொல்ல வந்தேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் இந்த கோவிட் டைமில் மீட் பண்ணேன். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சூப்பர் சார். நம்ம நண்பா நண்பிகள் எல்லாருமே நமக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தானே, அதனால என்னமோ அவங்களுக்கும் சேர்த்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சார் சொன்ன மாதிரி டே ஒன்லேருந்து ரிப்பீட்டடாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லுவார், ஒரு மெமரபிளான ஒரு ஃபிலிம் ஒன்று பண்ணலாம் விஜய் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி இந்த மெமரபிள் ஃபிலிம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்களுடைய இந்த ரைட்டர்ஸ் மிஸ்டர் ஹரி சாலமன், உங்கள் ஏடிஸ் டீம், உங்கள் டிஓபி கார்த்திக் பழனி, அவர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி எனி லாங்குவேஜ் இன்னும் பல வருஷம் நிலச்சி நிற்க போகிறாரு, அப்படி ஒரு ஒர்க்கை தான் நான் பார்த்தேன். அவரோட ஏடிஸ் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு லிரிசிஸ்ட் விவேக். அவருக்குள்ள ஒரு டைரக்டரும் இருக்காருங்க, அது நீங்கள் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க. அது ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், டயலாக்ஸ், லிரிக்ஸ் எல்லாத்துலேயுமே அவரோட அந்த கான்ட்ரிபியூஷன் நிறையாவே இருக்குது. அண்ட் இந்த விழாவின் நாயகன் யார்? நம்ம தமன். தமன் அவர் ஸ்டுடியோவுக்கு போனீங்கன்னா ஃப்ளூட்டை வச்சு கூட ட்ரம்ஸ் தான் வாசிட்டு இருப்பார், அப்படி ஒரு எனர்ஜி. அவர் பாட்டை போட சொன்னால் பூரா பீட்டாக போட்டு வச்சுருக்கிறார்ல. இந்த படத்தினுடைய ஒரு அடித்தளமான ஒரு சாங் ஒன்று இருக்குங்க, அதில் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க, அந்த அம்மா சாங். அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு ஜீவன், ஒரு லைஃப்னு நான் சொல்லுவேன்.
ஸ்பெஷலாக அந்த சாங்குக்கு என்னுடைய பாராட்டுகள் தமிழ் அண்ட் ஒர்க் பண்ண அத்தனை மியூசிஷியன்ஸுக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் சரத்குமார் சார், அவருடைய உற்சாகம் இந்த எனர்ஜிலாம் பார்க்கும்போது அவர் இன்னும் சரத்குமாரன் தான், வாரிசு வீட்டில் அவருடைய நாட்டாமை தான் என்ன சார். அண்ட் ஜெயசுதா அம்மா, இத்தனை வருஷம் கழிச்சிங்க, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கூட அவங்க நடிப்பை பார்த்து கனெக்ட் ஆகிறாங்கன்னா அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அவங்க இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, அது படமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஜெயம்தான். ஸோ நன்றிமா. அண்டு பிரபு சார், அவர் எப்படின்னா பெரும்பாலான படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அப்பா, ஆனால் பழகி பாருங்கள், அவர் வந்து ஒரு குழந்தை. இதுதான் நம்ம பிரபு சாரை பற்றி சொல்லணும். அண்டு இவரை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் படத்தில் வில்லன்னு சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு நிறையா பேர் மைண்டுக்கு வரும், ஆனால் செல்லம் அப்படின்னு சொல்லி பாருங்க, இவர் பேர் மட்டும்தான் மைண்டுக்கு வரும், அது நம்ம முத்துப்பாண்டி பிரகாஷ்ராஜ் சார். கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ் மேலே இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். அது ஒரு சிவகாசி மாதிரியோ, போக்கிரி மாதிரியோ, இதுலேயும் வந்து அந்த காம்பினேஷன் கில்லி மாதிரியோ, இதுலேயும் வந்து அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ சார். அண்ட் என்னுடைய ரெண்டு பிரதர்ஸ் யார், ஷாம் அண்ட் ஸ்ரீகாந்த் சார். ஸ்ரீகாந்த் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேலே ஒரு ஹீரோவாக நடிச்சுட்டு இதில் எந்த ஈகோவும் பார்க்காம எனக்கு வந்து ஒரு பிரதராக நடித்து கொடுத்துருக்குறாங்க. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பிரதர் அப்படின் தான் இருந்தோம், பட் போக போக உண்மையிலேயே ஒரு ப்ரோ ஆகிட்டார். அண்ட் சேம் வித் ஷாம். ஷாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு குஷி டைம்லேருந்தே நல்ல பழக்கம், நல்ல நண்பர். ஒரு லஞ்சாக இருக்கட்டும், ஒரு டின்னராக இருக்கட்டும், ஷாம் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. ஷாம் தான் அந்த இடத்தையே அப்படியே கலகலப்பாக வச்சுருப்பாப்புல, என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி ஃபேக்டர்னு சொல்லலாம் ஷாம். ஸோ தேங்க்யூ ஷாம் அண்ட் தேங்க்யூ ஸ்ரீகாந்த் சார். இந்த மாதிரி நிறையா ஹீரோஸும் இதில் நடிச்சிருக்காங்க, லைக் சரத் சாராக இருக்கட்டும், ஷாம், ஸ்ரீகாந்த் சார், இந்த மாதிரி நிறையா ஹீரோஸும் நடிச்சிருக்காங்க. பட் யோகி பாபு மட்டும், யா அவரும் ஹீரோ தான் இல்லை, யோகி பாபு ஹீரோ தானே. யா இப்போ யோகி பாபு பற்றி சொல்லணும்னா, ஒரு ஒரு காலத்தில் எப்படியாவது ஒரு படத்துலையாவது நடிச்சிடணும், ஒரு படத்துலையாவது நம்ம தலையை காட்டிடணுன்ற அந்த ஒரு விடாமுயற்சி இருக்குல்ல. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், தங்களுடைய படத்தில் யோகி பாபு நடிக்க வச்சே தீரணும்னு அந்த ஒரு விடாமுயற்சி, அது உண்மையிலே அந்த வளர்ச்சி வந்து உண்மையிலே சந்தோஷம் யோகி. அண்ட் வந்து என்னுடைய தீதி, குஷ்பு தீதி, அது ஏன்னா அது என்னமோ தெரிலங்க, அவங்க முகத்தை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து சின்ன தம்பி டேஸுக்கு போயிடுவேன். நான் அடிச்சு பிடிச்சி அந்த படத்தை போய் பார்த்தது, கமலா தியேட்டரில் டிக்கெட் வாங்கி போய் பார்த்தது, நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் படம் பார்த்தது, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் அந்த படம் பார்த்தது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பேர் அண்ணா, நீங்கள் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்னன்னு மட்டும் சொன்னீங்கன்னா உங்கள் சார்பாக நாங்கள்லாம் அவங்களோட பேரை நெஞ்சில் பச்சை குத்திப்போம். இருப்போம், நல்லா போயிட்டு. குஷ்பு தீதி வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான், அதை அவங்க ஒத்துக்கிட்டு பண்ணது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா, சூர்யா நீங்கள் இன்னும் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான், அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த இடத்த பிடிச்சிருங்க, தக்க வச்சுக்கோங்க. உங்களோட ட்ரீம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் 100% ஃபுல்ஃபில் ஆக போகுது. குஷ்பு தீதி மாதிரியே சூர்யாவுக்கும் வந்து அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி தான், பட் அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நான் அவர்கிட்டே கேட்டேன், எதுக்காக இது ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்காக தான் அப்படின்னாரு. ஸோ அந்த விதத்தில் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் ராஷ், ராஷ்மிகா, அவங்க அழகாக இருந்தால் போதும் நடிக்க வந்துடலாம் அப்படின்றது இல்லை, அது வந்து திறமை இருந்தால் தான் நிலச்சி நிற்க முடியுன்றதுக்கு ராஷ்மிகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போட்டேன். மற்றபடி என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீமான், பிடிவி கணேஷ், கணேஷ் வெங்கட்ராம், சங்கீதா, சம்யுக்தா, சஞ்சனா, அந்த குட்டீஸ், எடிட்டர் பிரவீன் சார், ஆர்ட் டைரக்டர் சுனில் சார், டான்ஸ் மாஸ்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த படம் வந்து உங்கள் எல்லோரும் மனசுக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது வந்து ஒரு க்ளோஸ் உறவுகளை பற்றி பேசுகிற படம்ன்றதுனால, இந்த உறவுகளை பற்றின ஒரு அழகான ஒரு அன்பான ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போகிறோம்.
ஒரு ஃபேமிலி, அதெல்லாம் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி. அப்பா வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வரும்போது ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு வருவார். அந்த சாக்லேட்டை ரெண்டு பசங்களுக்கும் கொடுப்பார். தங்கச்சி பாப்பா அந்த சாக்லேட்டை உடனே சாப்பிட்றோம். அண்ணன் வந்து அடுத்த நாள் அந்த சாக்லேட்டை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அதை ஒரு இடத்துல அப்படியே மறைச்சி வைப்பார். அண்ணன் அப்படி கிராஸ் பண்ண உடனே தங்கச்சி பாப்பா போய் அந்த சாக்லேட்டையும் எடுத்து சாப்பிட்றோம். இது வழக்கமாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த தங்கச்சி பாப்பா அண்ணனை பார்த்து கேட்குது, இந்த அன்பு அன்புன்னு சொல்கிறாங்களேண்ணே அப்படின்னா என்னென்ன? அதுக்கு அந்த அண்ணன் சொல்கிறாரு, நீ உன்னோட சாக்லேட்டையும் சாப்பிட்ற, நான் மறைச்சி வச்சுருந்த சாக்லேட்டையும் சாப்பிட்ற, ஆனால் நீ சாப்பிடுவேன்னு தெரிஞ்சும் டெய்லி திரும்ப திரும்ப அதே இடத்துல உங்கள் அண்ணன் கொண்டு போய் வைக்கிறான் பேர். அதுதான் அந்த உண்மையான அன்பு அப்படின்னு. ஸோ அந்த அன்பு தாங்க இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம்னு சொல்கிறாங்க. நமக்காக எதையும் விட்டு கொடுக்குற நம்மளுடைய உறவுகள், எதுக்காகவும் நம்மளை விட்டு கொடுக்காத நம்ம நண்பர்கள், இந்த ரெண்டு அன்பு இருந்துட்டாலே போதும், அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த பிளட் ரிலேஷன்ஸுக்கு உண்டான அந்த ஒரு வேல்யூ. பிளட்டுன்னு ஒன்று எனக்கு வந்து நம்ம மன்றத்தை சேர்ந்த நிறையா நண்பர்கள், இந்த இரத்த தானம்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது கொஞ்சம் அவே ஆஃப் த டாபிக் தான், பட் இந்த நேரத்தில் இதை நான் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பிளட் டொனேஷன் இந்த ஆப்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தத்துக்கு மட்டும்தான் இந்த ஏழை பணக்காரன்ற வித்தியாசம், ஆண் பெண் என்ற வித்தியாசம், நீ உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியான்ற அந்த வேறுபாடு, ரொம்ப முக்கியமாக நீ எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்ற அந்த வேறுபாடுலாம் சுத்தமாக கிடையாது. உங்கள் பிளட் குரூப் மேட்ச் ஆனாலே போதும், அவ்வளோதான். நீங்கள் பிளட் டொனேட் பண்ண வரவங்க கிட்ட நீ என்ன ஜாதி, என்ன மதம், உன் ஜாதகம் என்ன, பிறந்த டைம் என்ன, இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க போகிறதில்லை இல்லைங்களா. நாம தான் மனிதர்களாகிய நாம தான் இதெல்லாம் வந்து அப்படியே பேசி அப்படியே பிரித்து பார்த்து வாழ்ந்து பழகிட்டோம். ரத்தத்துக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அட்லீஸ்ட் இந்த ஒரு நல்ல குவாலிட்டியாவது நம்ம ரத்தத்துக்கிட்டேருந்து கற்றுக்கணும்னு சொல்ல வரேங்க. அதனால தான் இந்த இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இந்த ஆப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர்கிட்ட டோனர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 2000 பேர்கிட்ட பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். அண்ட் இதுக்கு வந்து ரொம்ப முக்கிய காரணம்ங்க, அவர் என்னுடைய மன்ற தலைவர்னு சொல்லலாம், என்னை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன், என்ன வேணால் சொல்லலாம், மிஸ்டர் ஆனந்த் சார். அவருக்கும் மன்றத்தை சேர்ந்த என்னுடைய நண்பர்களுக்கும் தான் இந்த முழு கிரெடிட்டும் இந்த நன்றிகளும். ஏன்னா நான் வந்து என்னோட ஆசைகளையும் விருப்பத்தையும் அப்பப்போ நான் சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி ஒரு குருதியகமோ விழியகமோ விலையில்லா விருந்தகமோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்கள், எப்படி போகுதுன்னு பாருங்கன்னு சொல்கிறது உண்டு. பட் அதெல்லாம் செயல்படுத்துறது, நடைமுறைப்படுத்துறது வந்து அவங்க தான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட்லாம் போய் சேரும். ஸோ யா, பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைனா விட்டுருங்க. மறுபடியும் வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். வாங்க 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 சார். எப்போதும் போல நாங்கள் ஆசைப்பட்ட அந்த குட்டி கதையெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்க, பட் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மக்களை மீட் பண்ணுறது. ஸோ அவங்க சார்பாக சில கேள்விகள் வச்சுருக்கோம், கேட்கலாமா வித் உங்கள் பெர்மிஷன்? கேளுங்க. சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் வந்து தளபதி அப்படின்னாலே உங்களோட சிரிப்பு எங்களுக்கு போத, உங்களோட ஸ்டைல் எங்களுக்கு போத, உங்களோட நடிப்பு டான்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு போத சார். பட் தளபதிக்கு என்ன விஷயம் போத? அதானே கேட்க வந்தீங்க. சிம்பிளா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி இதுவும் வந்து ரசிகர்கள் சார்பாக தான் கேட்கிறேன். 30 years of this phenomena called
தளபதி அதை வந்து நாங்கள் இந்த மாதம் ஏர்லியராக கொண்டாடினோம். 30 வருஷம் உங்களோட படங்கள் அதில் உள்ள வெற்றிகள் இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து கொண்டாடிட்டோம். ஆனால் அந்த வெற்றிகளுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம், அது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சவால்கள், எத்தனையோ பிரச்சனைகள், அதை நீங்கள் சந்திச்சிங்க, சந்திச்சிட்டும் இருக்கீங்க இப்போ வரைக்கும். எல்லாத்தையும் அந்த சிம்பிளான ஒரு ஸ்மைலோட அப்படி ஹேண்டில் பண்ணிடுங்க சார். எப்படி பண்ணுறீங்க அதை? அப்படி பழகி போச்சுமா? ஒன்று பழகி போச்சு, ரெண்டாவது வந்து பிரச்சனைகள் வருது இல்லை, எதிர்க்கிறாங்கல்ல கண்டிப்பாக, அப்போ நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மளை ஓட வைக்கும். நான் எனக்கு ஒரு கேள்வி, எந்த போட்டி வந்தாலும் எது வந்தாலும் உங்கள் கண்ணில் நாங்கள் பயத்தை பார்த்ததே இல்லையே அப்படின்னு, உங்களை தேடி வர்ற அந்த போட்டிகளெல்லாம் நீங்கள் எப்படி நான் சமாளிக்கிறீங்க? ஆ, இது இது இதே விஷயந்தான். நான் வேறு மாதிரி ஒன்று சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன், அது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ரெண்டாவது குட்டி கதைன்னு வச்சுக்காங்களேன், பட் ஒரு உண்மை கதைன்னு சொல்லலாம். 1990களில் எனக்கு போட்டியாக ஒரு நடிகர் உருவானார். முதல்ல ஒரு போட்டியாளராக இருந்தார், போக போக அதுவே ஒரு சீரியஸான போட்டியாளராக மாறினார். அவர் மேலே, அவர் வெற்றி மேலே உள்ள பயத்தில் நானும் வளர ஆரம்பித்தேன். நான் போன இடத்துக்கெல்லாம் அவரும் வந்து நின்னார். நான் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அவரை தாண்டணுங்கிற முயற்சியில் நானும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி ஒரு போட்டியாளர் உங்கள் லைஃப்லையும் இருக்கணுங்க. அந்த அந்த போட்டியாளர் உருவான வருடம் 1992. அந்த போட்டியாளரின் பெயர் ஜோசப் விஜய். ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி, நீங்கள் தான் போட்டி, நீங்கள் தான், நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ உங்கள் உயரம் என்னன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். கம்பீட் வித் யோர் செல்ஃப், ஒன்லி தட் வில் மேக் யூ பெட்டர். பி யுவர் ஓன் காம்படிஷன். தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி டைரக்டர் சார் சொல்லும் பொழுது, இது ஒரு இமோஷ்னலான படம், நான் இங்கே பேச போகிறது எனக்கு ஒரு மூமெண்ட், இதை நான் ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொன்னார். எனக்கு இது லைஃப் டைம் மூமெண்ட், இங்க எல்லாருக்குமே இது லைஃப் டைம் மூமெண்ட். நான் இதை ஃப்ரீஸ் பண்ணும், ஸோ இதை ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அதனால நீங்களே உங்க போன்ல ஒரு போட்டோ எடுத்து ஒரு ஹேஷ்டேக் போட்டு இங்க எல்லாரோடையும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா, இந்த போட்டோ நீங்க எடுத்து ட்விட்டர்ல நீங்களே ஒரு ஹேஷ்டேக் போட்டு ட்வீட் பண்ணோம்னா, நீங்கள் பொதுவாக யாரு கூடயும் ஸ்டேட்டஸ் பார்க்காம பழகுவீங்கன்னு சொல்லுவாங்க, அதனால இந்த ஸ்டேட்டஸில் நாங்களும் இருக்கலாமா? வீடியோ வீடியோ இது வந்து எனக்கு ட்வீட்லாம் பண்ண தெரியாது. நான் என் அட்மின் கூப்பிட்டுமா சார்? ஜெகதீஷ் சார், அட்மின் சார், ஹேஷ்டாக் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ட்வீட். கட்டு மல்லி கட்டி வச்சா, வட்ட கருப்பு கொட்டி வச்சா,
என்ன தூக்கி போட்டு போல வச்சவளே, சுத்துப்பட்டு ஊற பார்க்க கண்ணு பட்டு வந்தவளே, தத்து பல்லு வரத்தில உச்சி கட்டும் நேரத்தில பட்டுன்னு பத்திய உச்ச கட்டும் தொட்டவளே, ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே, மனசு காலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன ஓதடு வலிக்க கொஞ்சனமே, அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசு காலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன ஓதடு வலிக்க கொஞ்சனமே. பாபா இது மா மானசி மானசி எங்கம்மா இருக்கீங்க? பிச்சிட்டீங்க பிச்சிட்டீங்க. அந்த அந்த முக்கியமாக அந்த கடைசி அந்த ஒரு நிமிஷம் நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது ஆக்சுவலாக அது மாதிரி தான் நடந்தது. நான் பாடிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவமே நடந்தது. சூப்பராக இருந்தது மானசி. அண்ட் சிம்பு சிம்பு சிம்பு, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சிம்பு, ஐ வாஸ் ரியலி ரியலி டச்ட் பை யுவர் கெஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சேம் வித் அனிருத், நீங்களும் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் யா, மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். ஹாவ் அ கிரேட் கிரேட் இயர் அஹெட்.